வணக்கம் நண்பர்களே, உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பார்க்கலாங்க. அதுபோக திருப்பூர் தினசரி மாவட்டம் பற்றி 100% அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்குறேங்க. இப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா மட்டும்தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து லிங்க்கை வருங்க. சரி என்பதே, இது என்ன விடையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா திடீர் எதிர்பாராத விதமாக ரொம்ப ரேட்டு வந்து கீழே இறங்கிச்சுங்க. ரொம்பன்னு சொல்ல முடியாதுங்க, பாதிக்கு பாதிகள்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி விற்பனை ஆகிடுச்சுங்க. அனைத்து காய்கறிகளும் சொல்லுவாங்க, குறிப்பாக பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் கொத்தவரை எல்லாம் பார்த்தீங்கன்னா பை 500-600 கொத்தாது, வெறும் 300 ரூபாய்க்கு அதுக்கும் கேட்பார் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோங்க. 1 மணிக்கு அவன் வண்டியில் போன கொத்தாருங்க, 7 பேர் தான் போச்சுங்க, அது எதுவுமே விற்கலைங்க என்பர்லே. அந்தளவுக்கு வியாபாரம் ஆச்சுங்க, ஒரு ரூபாய்க்கும் கூட வந்து யாருமே சுறுசுறுப்பாக கேட்கலைங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பார்த்திங்கன்னா பை 100-150 சத்தம் போட்டு விற்பனை பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா மாமூல் விற்பனை விலை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் வந்து ரொம்ப தரக்குறவா தான் போச்சு. 600-700 ரூபாய்க்கு போன வெண்டங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் 300-350 ரூபா, அதுக்குமே வந்து சுறுசுறுப்பான ஒரு விற்பனை இல்லைங்க. யாருமே வந்து நெக்குன்னு வந்து கேட்கலைங்க என்பதிலே நாங்களே வழியே கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. குறிப்பாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 100-150 ஆயிடுச்சுங்க. அனைத்து காய்கறிகளுமே அரசாணிக்கே பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு போனது, 200-150. எல்லா காயும் பார்த்தீங்கன்னா மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 2 ரூபா தானுங்க. எல்லா காயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு இறங்கிச்சுங்க நண்பர்களே. மிளகா பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு மிளகா வெறும் 250 ரூபாய்க்கு, இன்றைக்கி பாதிக்கு பாதி விலைன்னு சொல்லி ஆஃபர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஆகி போச்சு இன்றைக்கி திருப்பி மாட்டு காய்கறி நிலவரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிற விவசாயிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக வந்த நண்பர்கள் எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா 800-1000 ரூபா விற்கிதுன்னு சொல்லி பிடிச்சி வந்தோமே, இன்றைக்கி வந்து பாதி விலைங்கும் இல்லையே, 500 ரூபாய்க்கும் இல்லையே, நம்ம வேதனைப்பட்டாங்க நண்பர்களே. விவசாயம் எல்லாமே எப்பவும் பிடித்தானுங்க, திடீர்னு பார்த்தா ஏற்றமாகனு தெரிஞ்சு இறக்க பாருங்க. இந்த அனைத்தும் தாங்கிக் கொள்ளும் தான் விவசாயிங்க. சரிங்க நண்பர்களே, வாங்க நம்ம டுடே அப்டேட் பார்த்துடலாம். வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 24 ரூபாய்னு ஃபிக்ஸ் ஆகிக்குது என்பதிலே. சிறிய பழம் இருந்தால் 5 பழம் 6 பழம் வருங்க, பெரிய பழமாக இருந்தால் அதோட கம்மியாக வருங்க. பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா பைக்கு இன்றைக்கி 100 ரூபா இறக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தட்டை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க என்பதில். இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பொருள் தட்டை 12 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. மக்காச்சோள கருதுங்க, மக்காச்சோள கருது பச்சை கருதுங்க ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. சில்லற விற்பனை சிறிய கருது 5 ரூபாய்ங்க, பெரிய கருது 6 ரூபாய்ங்க. இப்போ இருக்குங்க 14-16 ரூபாய் கட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. இந்த காயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 ரூபா இறக்கமாக இருக்குதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா விலை குறைஞ்சிக்குதுங்க. 250 ரூபாய்க்கு போனது பார்த்தீங்கன்னா வெறும் இன்றைக்கி 150 ரூபா தருங்க. ஒரு சில கட்டுகள் 100 ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆச்சுங்க. தக்காளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு 100 ரூபா விலை குறைஞ்சி நண்பர்களே. சாகு தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா 250 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. மற்ற தக்காளி எல்லாமே 200-220 ரூபா விற்பனை ஆச்சு நண்பர்களே. தக்காளியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்ஸுக்கு 100 ரூபா விலை கம்மின்னு சொன்னாங்க. பச்சை மிளகாய் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க, இருந்தாலும் சொல்லிடுறேங்க. 14-16 ரூபாய் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பைக்கு வந்து இதுவும் ஒரு 200 ரூபா இறக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இருந்தால் 250 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் எல்லாம் 200 ரூபா நண்பர்களே. பாகற்காய் இதுவும் ஒரு பைக்கு 300 ரூபா இறக்குங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 400-450ங்க, பையன் நடை 22 கிலோங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க, இது எந்த மாற்றம் இல்லாமல் இது வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது. விலை விற்றா விவசாயிகள் கொண்டு வருவாங்க, விலை விற்காட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுக்குவாங்க. சிறிய காய் 10-12, பெரிய காய் 5-18, நல்ல மண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் கட்டு பார்த்திங்கன்னா 50-60. பப்பாளி 10 கிலோ கொண்ட பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 90 ரூபாயிலேருந்து 100-110க்கு விற்பனை ஆச்சுங்க. கிலோ விற்பனை 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 45ங்க, செகண்ட் குவாலிட்டி 36, தேர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு விற்பனை ஆச்சுங்க. முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 27-30 கிலோ இடை கொண்ட முள்ளங்கி பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி வந்து 100 ரூபா தானுங்க. செகண்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே விற்பனை ஆச்சுங்க. நல்ல தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில முள்ளங்கி 150-180 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. அதே காய்ந்த இஞ்சி 100-130 வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆச்சுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆச்சுங்க. செகண்ட் குவாலிட்டி பூசணி எல்லாமே 200 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. சுரைக்காய் 14-15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுரைக்காய் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க, அதற்கு கீழேயும் விற்பனை ஆச்சுங்க.
மாங்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 40 to 50ங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இல்லைங்க, கொஞ்சம் சின்ன இறக்கம் சொல்லாங்க. 25 கிலோ அடைய பை பார்த்தீங்கன்னா 2800 கொடுத்தது, இன்றைக்கி ஒரு 2000 ரூபா கண்டு விற்பனை ஆச்சு என்பதில். இது ஆறுவாசி பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2800 ரூபா கொடுத்தது, பார்த்தீங்கன்னா 2300 கண்டு விற்பனை ஆச்சுங்க. பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி 46, செகண்ட் குவாலிட்டி 35, தேர்ட் குவாலிட்டி 24 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயம் பெருசாக எந்த மாற்றம் இல்லையே என்பதில் நேற்றவில் அப்படியே கன்னியும் தொடருதுங்க. முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் 16, செகண்ட் குவாலிட்டி 12, தேர்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபா கண்டிஷன் விற்பனை ஆச்சு என்பதில். 3 கிலோ 25 ரூபா, 3 கிலோ 23 ரூபா அந்த கண்டிஷன் கூட அட்டாச்சாக விற்கிறாங்க என்பதில். கேரட் பார்த்தீங்கன்னா கிலோக்கு 20 ரூபா அதுமாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து 40 to 50ங்க, செகண்ட் குவாலிட்டியில் 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேர்ட் குவாலிட்டி கிலோ 10 ரூபாய்க்கும் கூட கேரட்டை வந்து கூவிக்கு விற்பனை பண்ணுறாங்க என்பதில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து ரொம்பவே இறக்குங்க. அரசாணிக்கே பார்த்தீங்கன்னா அது மூட்டைக்கு 50 ரூபா இறக்குங்க. 50 கிலோ அடைமட்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. செகண்ட் குவாலிட்டி அரசாணிக்காய் இல்லை 150 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 160 to 180ங்க, செகண்ட் குவாலிட்டி 130 to 150, தேர்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா பல்லு பூண்டு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனைங்க. சில்லறை விற்பனை சிறிய பழம் 1 ரூபாய்ங்க, நடுத்தர பழம் 2 ரூபாய், பெரிய பழம் 3 to 3.50 வரை விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட காலிஃப்ளவர் மூட்டை பார்த்தீங்கன்னா சற்று வெய்ய காலம் காட்டி வரத்து கம்மியாகிறனாலையும் மூட்டை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை சிறியப்போ 25 to 30, பெரியப்போ 30 to 40 வரை விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பாதி விலைக்கு விற்பனை ஆகும் பொருளே. வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு போனது பார்த்தீங்கன்னா 300 to 400 விற்பனை ஆகுதுங்க. பை நடை பார்த்தீங்கன்னா 22 கிலோங்க. பவானி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே போனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. பவானி வந்து விலை குறைஞ்சிச்சுங்க பொருள். ரெண்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பைக்கு ஆவரேஜ் இன்றைக்கி 300 ரூபா இறக்குங்க. கொத்தமத்தில் பார்த்தீங்கன்னா 4 to 10 ரூபா, 5 to 10 ரூபா விற்பனை ஆகும் போது கொத்தமத்தில் விவசாயம் கொண்டு வந்தது 2 ரூபா 2.5 ரூபாய்க்கு மேலே கொத்தமத்தில் இல்லைங்க. வியாபாரிகள் கடையில் பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனையில் கட்டு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா 4.5 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வாழைத்தார் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா 150 வளம் கொண்ட எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சிறிய ரக தார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. அவரைக்காய் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பண்ணுறதுனால தான் கொத்தாருங்க விளையாடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரைக்காய் வந்து நம்ம வரத்து அதிகமாக்கறனால அவரைக்காய் கொத்தார் கம்பேர் பண்ணுறாங்க. கொத்தைங்க அவரைக்காய் வெறும் 300 ரூபா இன்றைக்கி 300 to 350ங்க. அதனால தான் கொத்தாரு ஒரு நாள் விளையாடுறது காரணம் இந்த அவரைக்காய் தான் நண்பர்களே. பீட்ரூட் 27 கிலோ அது வந்து 30 கிலோ அடைய கொண்ட பீட்ரூட் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்துன்னா 300 ரூபாயிலேருந்து 350 வரைக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி எல்லாம் 200 to 250க்கு, சிறிய கிழங்குகள் பார்த்தீங்கன்னா 200 ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகுதுங்க. பீன்ஸ் 20 கிலோலேருந்து 22 கிலோ அடைய கொண்ட பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் வந்துன்னா 350 ரூபாயிலேருந்து 400 to 450 வரைக்கும் பீன்ஸ் வந்து விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் 14 to 16 கிலோ அடைய கொண்ட கொத்தவரங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தவரங்க இருந்தனா வெறும் 300 ரூபா என்பது. இன்னைக்கு கொத்தவரங்க வந்து ஒரே ஆண்டில் 300 ரூபா இறங்குனது விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தின்னு சொல்லாங்க. வெண்டங்காய் 14 to 16 கிலோ அடைய கொண்ட வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் இருந்துன்னா 300 to 350ங்க. ஒரு சில வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான காய் இருந்ததுன்னா 400 ரூபா வரைக்கும் இருப்பேன் பிள்ளை. இன்றைக்கி ஒரே ஆண்டில் வெண்டங்காயும் பார்த்தீங்கன்னா பைக்கு 300 ரூபா விலை இறங்கி சொல்லாங்க. இந்த விலை இறக்கம் வந்து அனைத்து விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பைக்கு 100 ரூபா 50 ரூபாய்னு 6 கண்டுக்குமான என்பது ஒரே ஆண்டில் பைக் 300 ரூபாய்க்கு அதை வந்து விவசாயிகள் எதிர்பார்க்காத ஒன்றுங்க. அதே மாதிரி அந்தளவுக்கு வந்து விலை ஏறணும் சந்தோஷப்படலாங்க. விலை 300 ரூபா இறங்கிக்கின்னா அத்தனை 5 பைசா கஷ்டமாக தான் இருக்கு பொருள். ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணிட்டுருக்கறனால நம்ம அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேங்க சரி என்பது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுங்க மற்றும் திருப்பூர் மாவட்ட தினசரி மாவட்டத்தை பற்றி 100% அக்யூரேட்டான ரிப்போர்ட் வந்து நாங்களே ஓனாக போய் கொடுத்துருக்கோம் பொருள். இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் அனைத்து நண்பரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்பு ஒரு ஆப்ஷன் இருக்கா பெல்லை கிளாம்பத்தினி ஆன் வரும் அதை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அப்டேட் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு லிங்க் வரும் என்பதில். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.